Banjwar, dear students, in this class you will learn how to answer the semantic field. I hope you are all safe and secure in your home. Keep watching my audio class. This is Joel, your English class tutor. Welcome to all. What is semantics? Semantics is the linguistic study of meanings. அதாவது மொழியியல் சார்ந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வது. A semantic field is a set of words grouped by their meanings. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நாம் தெரிந்து கொள்ள பயன்படுத்துவது. It refers to a specific field, subject or concept. இது ஒரு தனித்துவமான துறையோ அல்லது மைய கருத்தையோ குறித்து வரும். Types of semantics. செமாண்டிக்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்று denotation, second one connotation. What is denotation? It is a factual and objective meanings. உயிருள்ள பொருட்களை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். For example, creature, animal, bird, dove. உயிருள்ள பொருட்களை குறிக்கும் வகையில் இருக்கிறது. What is connotation? It's associated personal and subjective meanings. தனித்துவமான மற்றும் உயிரற்ற வார்த்தைகளை குறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். For example, freedom, peace, love, happiness. இவை எல்லாத்துக்கும் உயிர் இருக்காது. Notes. Different words may belong to the same semantic field if they are connected by meanings or the images. வித்தியாசமான வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது ஒரே செமாண்டிக் ஃபீல்டை குறிக்கும் அல்லது ஒரு வார்த்தையானது இரு செமாண்டிக் ஃபீல்டுகளை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நோட்புக். இந்த நோட்புக் ஆனது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஃபீல்டையும் குறிக்கும் அல்லது ஸ்டேஷனரி அப்படின்ற ஒரு ஃபீல்டையும் குறிக்கும். In other words, they share similar denotations or connotations. பல்வேறு வார்த்தைகள் சில நேரங்களில் ஒரே விதமான துறையை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், God, Spirit, Soul, Prayer. இந்த வார்த்தையிலெல்லாம் ரிலிஜன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடியில் வரக்கூடிய பல்வேறு விதமான வார்த்தைகள். டிப்ஸ் டு செமாண்டிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட் த க்வெஸ்சன்ஸ். கொடுக்கப்பட்ட அஞ்சு க்வெஸ்சன் ரீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், பிக் அவுட் த கீவேர்ட்ஸ். அதில் உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தையை எடுத்து வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், மேட்ச் த ஆப்ஷன்ஸ். நீங்கள் எடுத்து வச்ச அந்த கீவேர்ட்ஸோட இந்த ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ், ரீட் த க்வெஸ்சன்ஸ். இதுதான் அந்த அஞ்சு க்வெஸ்சன்ஸ், அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாம தான் அந்த க்வெஸ்சனை ரீட் பண்ணி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ரீட் பண்ண சென்டென்ஸ்லேருந்து கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேக்ஸ்பியர், செகண்ட் ஒன் வீட், தேர்ட் ஒன் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபோர்த் ஒன் யூஎஸ், ஃபிஃப்த் ஒன் தோனி. தேர்ட் டிப்ஸ், மேட்ச் த ஆப்ஷன்ஸ் வித் கீவேர்ட்ஸ். நம்ம கண்டுபிடிச்ச கீவேர்ட்ஸோட ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேக்ஸ்பியர், லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டவர். செகண்ட் ஒன் வீட், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. தேர்ட் ஒன் ஃபாஸ்ட் ஃபுட், இது வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஃபோர்த் ஒன் யூஎஸ், இது வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்டது. ஃபிஃப்த் ஒன் தோனி, தோனி வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். இதுவரைக்கும் நம்ம செமாண்டிக் ஃபீல்டுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இதுக்குரிய எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் PDF-ஆக சென்ட் பண்ணுறேன்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டும் அதுக்குரிய கீவேர்ட்ஸும் நான் நிறைய கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.